சீடாச்சாரம் இறைவனாக்கம். ஆணைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுருவாணியை உள்நாடு. பத்து பாடல்கள் பார்த்துருக்கோம். 11வது திருமந்திரத்திலிருந்து ஒரு பாட்டு. உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும் கருவன்றியே நின்று தான் கருவாகும் மறுவன்றியே நின்ற மாயப்பிரானை குருவன்றி யாவர்க்கும் கூடல் உண்ணாதே. கூடல் ஒண்ணாதே, குருவன்றி யாவர்க்கும் கூடல் ஒண்ணாதே. கூடல் அடையப்பட முடியாது. கூடல்ங்கிறது அடைதல். அடைதல் என்பது பொருந்தாது, அடைய முடியாதுன்னு அர்த்தம். கூடல் ஒண்ணாதுன்னா அடைய முடியாது. யாவர்க்கும் மாயப்பிரானை குருவன்றி கூடல் ஒண்ணாதே. குரு இல்லாமல் யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் குரு இல்லாமல் அடைய முடியாது. எதை அடைய முடியாது? மாயப்பிரானை, மாயையை தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடிய பிரான். பிரான்கிறது இறைவன். இறைவனை, ஆத்மாவை, பிரம்மத்தை அடைய முடியாது. குரு இல்லாமல் ஒருவன் கடவுளை அடைதல் என்பது இயலாது. அந்த குரு, அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல இருக்கக்கூடிய வரிகள் இறைவனுடைய தன்மையை சொல்லக்கூடியது. ஒரு அன்றியே நின்று, ஒரு அன்றியன உருவம் இல்லாமல், தனக்கென்று எந்த சொந்த ஆக்காரமும் உருவமும் வடிவமும் இல்லாமல், நிர்குணமாக நிராகாரமாக அப்படின்னு அர்த்தம். நிராகாரம், உருவாய் அருவாய்ன்னு சொல்கிறாரு. அப்போ அருவாய், அருவமாய் இருக்கக்கூடிய கடவுள். அல்ல, உருவம் இல்லாத இருக்கிறது நிர்குண பிரம்மம்னு சொல்லுவோம், அல்லது நிர்விகாரம், நிர்விகார பிரம்மம். அப்படி இருக்கும் இருந்த அந்த பிரம்மமானது உருவம் புணர்க்கும், உருவத்தை எடுக்கும். உருவம் புணர்க்கும், உருவமில்லாத பரம்பொருள் உருவத்தை எடுக்கின்றது. இதற்காக, இந்த சிருஷ்டி பண்ணுவதற்காக, உலகத்தை படைப்பதற்காக உருவத்தை எடுக்கின்றது. கருவன்றியே நின்று தான் கரு ஆகும். கரு, கருங்கிறது தோன்றுதல், தான் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. கருங்கிறது காரணம். கரு அன்றியே நின்று, தான் எதிலிருந்தும் தோன்றாததாக இருந்து, அதாவது கடவுளுக்கு எந்த காரணமும் இல்லை, கடவுள் ஒரு கருவிலிருந்து வந்தவர் இல்லை. அதே சமயம் உலகம் அனைத்திற்கும் தான் கருவாகும். உலகத்திற்கு தோன்றியிருக்கின்ற அனைத்திற்கும் அவர் தான் காரணமாக இருக்கிறார். கடவுள் தனக்கு காரணமற்றவர், உலகம் அனைத்திற்கும் காரணமாக இருப்பவர். அதுதான் எனக்கு கடவுள். அவர் வெண்ணொன்றிலிருந்து வந்தார்னா அப்புறம் அவர் எங்கேருந்து வந்தார்னு கேள்வி வரும். இல்லை, இப்படி எந்த ஒன்றிலிருந்தும் வராமல் எது ஒன்று நித்தியமாக இருக்கின்றதோ, எப்பொழுதும் இருக்கின்றதோ, பிறப்பு இறப்பு இல்லாமல் எப்பொழுதும் தானே ஸ்வயமாய் இருக்கின்றதோ, அதுதான் கடவுள். அந்த கடவுளிடமிருந்து, அந்த பரம்பொருளிடமிருந்து, அது முதல்ல எப்படி இருந்தது? உருவம் இல்லாமல் இருந்தது. பிறகு தன்னுடைய மாயாசக்தியினால் அது உருவத்தை எடுக்கின்றது. அதான் ஞானஜீவவாத கடையில் பார்க்குறோம். மொத்தம் சுத்த, முதல்ல சுத்த பிரம்மமாக இருந்தது, அப்புறம் பராசக்தி வெளிப்பட்டது, அப்புறம் மூலப்பிரகிருதி வெளிப்பட்டது. மூலப்பிரகிருதி வெளிப்பட்ட உடனே அதனுடைய சத்துவம்சத்தில் சேருகின்ற பொழுது அது ஈஸ்வரன் ஆக ஆகின்றது. அப்போ தான் அது சகுணமாக வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிர்குணம். அப்படி சிருஷ்டியை பண்ணுறதுக்காக சகுணமாக எடுக்க வருகின்றது. தனக்கு எந்த காரணமும் இல்லாதது உலகம் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது. மறு அன்றி நின்ற, மறு அன்றியே, மறுனா எந்த விதமான குற்றம், குறை, தோஷம், குறைபாடு எதுவும் இல்லாமல் பூர்ணமானது, அது தன்னளவில் நிறைவானதாக, எவ்விதமான குறைபாடும் இல்லாத, குறைவும் இல்லாததாக இருக்கின்ற மாயப்பிரானை.
அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை இறைவனை பரமேஸ்வரனை குரு அன்றி யாவர்க்கும் கூடல் ஒண்ணாது. குரு இல்லாமல் யாரும் அடைதல் என்பது இயலாது. அதனால் குரு முக்கியம் என்பத பொருள். குரு அன்றியே, குரு அன்றியேனா உருவம் இல்லாமல், அருவம்னா அருவனாய், நின்று நின்றுனா இருந்து, அதனுடைய சுபாவமாக அப்படி இருந்து முதல்ல அப்படித்தான் இருந்தது. உருவம் உருவத்தினை புணர்க்கும், புணர்க்கும்னா எடுக்கும்னு அர்த்தம். உருவத்தினை தரிக்கும், ஈசனாக ஆனது. அதற்கு முன்னாடி நிர்குண பிரம்மமாக இருந்தது, அப்புறம் ஈஸ்வரனாக ஆகின்றது. கரு அன்றியே, தனக்கு ஒரு காரணம் உடையவன் அல்லனாய், தான் ஒன்றிலிருந்து தோன்றாதவனாக நின்று இருந்து தான் கரு ஆகும். தான் யாவற்றிற்கும் காரணம் ஆவன், தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். மறு அன்றியே, மறு அன்றினே அஞ்ஞனம் இருந்தும் நிர்தோஷனாய், அஞ்ஞனம் இருந்தும்னாக மற்ற உலகம் அனைத்திற்கும் காரணமாக இருந்தாலும், உலகம் தோஷமுடையதாக இருக்குது, அப்போ தோஷமுடையதாக தோற்றுவித்ததுலேயும் தோஷம் இருக்குமான்னு கேட்டால் இல்லைன்னா, இல்லை அஞ்ஞனம் இருந்தும் நிர்தோஷமாய், உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தும் அது எவ்விதமான தோஷமும் அற்றதாய், உலகம் தோஷமுடையது, குறைபாடு உடைய உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தும் தான் குறைபாடு அற்றதாய், நின்ற இருக்கின்ற மாய, மாயைக்கு அதிஷ்டானமாகிய பிரானை, பரம சிவத்தினை, அதனால் மாயா மாய பிரம்மனை அப்படின்னா, மாயைக்கு அதிஷ்டானமாக, மாயைக்கு ஆதாரமாக, மாயைங்கிறது அந்த சக்தி மூல பிரகிருதிக்கு மாயைன்னு பேர்னு சொன்னாரே, அது மூல பிரம்மத்திடத்தில் இருக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தியை தன்னிடத்திலேயே கொண்டிருந்து, தனக்கு அந்நியமாக அந்த சக்தி இல்லை, தானே அந்த சக்தியை உடையவனாக இருந்து, அதனால் அந்த சக்திக்கு சக்தியை உடையவனாக, சக்தியை கொண்டிருப்பவனாக இருந்து, அது அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். மாயைக்கு அதிஷ்டானமாகிய பிரானை பரமசிவத்தினை குரு அன்றி, குரு வருளால் அன்றி வேறு விதத்தினால், குரு அன்றினா குரு உபதேசத்தினால் அன்றி, ஏன்னா குரு இருந்தார்னா குரு உபதேசம் பண்ணுறார், ஆனால் குருவினுடைய உபதேசத்தினால் அன்றி வேறு விதத்தால் யாவருக்கும், யாவர்னா எப்படிப்பட்டவருக்கும், அதனால் முற்றுண்மை, அது முற்றுண்மைனா அனை எல்லா எதுவும் அதிலிருந்து எதுவும் விடுபட முடியாது, எக்ஸப்ஷன் இல்லாமல், விதிவிலக்கு இல்லாமல் அனைவருக்கும். கூடல், கூடல்னா அடைதல், சேர்தல், ஒண்ணாது, ஒண்ணாதுன்னா முடியாது, இதற்கு இலக்கண குறிப்பு. உரு கரு மறு குரு, முதல் வார்த்தை நாலு வரியிலையும் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை உரு, அப்புறம் கரு மறு குரு, நான்கும் விடாத ஆகு பெயராய், இந்த நான்கும் ஆகு பெயராக வந்திருக்கு. அப்போ உருனா உருவத்தை உடையவன், கருனா கருவினை கருவினன் கருவுடையவன், மறுனா மறுவினன் குற்றம் உடையவன், குருனா குரு குருவருள் என்னும் அர்த்தம் தந்தன. அதனால் இது வந்து அந்த வினைச்சொல் மட்டும் இருக்குது, உரு கருன்னு வினைச்சொல் பெயர்ச்சொல் மட்டும், பெயர்ச்சொல் மட்டும் இருக்குது உரு கரு அப்படிங்கிறது, ஆனால் அந்த உருவத்தை உடையதை குறிக்கின்றது. அப்போ உருவம் உடையதாக இல்லாமல், அதனால் உருவினன் கருவினன், கருவை உடையவனாக இல்லாமல் அப்படி அர்த்தம் வருது. அதனால் அதுக்கு ஆகு பெயர்னு வருது பொருள். அடுத்தது மறு என்பது எதுகை நோக்கி மறு என நின்றது, பெரிய ரகாரம் வரணும், அதுக்கு பல ரகாரம் ரா வந்திருக்கு, அது எதிகை மோனைக்காக உரு கருன்னு வந்ததுனால மறுங்கிறது மறுராக இருக்கு, அதனால் மறுனா தான் குற்றம். ஏக்காரம் ஒன்றும் தேற்றம், ஏக்காரம் ஒன்றும் நிச்சயத்தை குறிக்கிறது, அது இல்லாமல் தேற்றம்னாக்கா அது நிச்சயத்தை குறிக்கிறதா வரக்கூடியது தான் அப்படிங்கிறத காட்டுவதற்கு வருது ஏக்காரம். நின்ற என்னும் பெயர் எச்சம் பிரான் என்னும் பெயர் கொன்றது, நின்ற அப்படின்னு வரக்கூடிய வார்த்தை பிரான்கிறதோட சேரக்கூடியது, நின்ற பிரான் இப்படி இருக்கின்ற இறைவன். ஒன்னாதே ஏ ஈற்றசை, கடை செய்யலுடைய கடைசியில் ஒன்னாதேன்னு வருது, ஏங்கிறதுக்கு பொருள் கிடையாது, அது முடிக்கிற போது அப்படி முடிக்கிறது ஒரு பழக்கம் ஒன்னாதேன்னு, அதனால் ஈற்று அசை இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு அசைச்சொல், அசைச்சொல்னால் பொருள் இல்லைன்னு அர்த்தம். புணர்க்கும் என்னும் பிறவினை ஈண்டு தன்வினை பொருள் தந்து நின்றது,
இங்கே வந்து புணரும் அப்படின்னு தான் வரணும், ஆனால் புணர்க்கும்னு வந்திருக்கு. புணர்க்கும் அப்படின்னாக்க செய்யும் அப்படிங்கிற அர்த்தம். தரிக்கச் செய்தல், புணரச் செய்தல்ங்கிறத புணர்க்கும். அப்போ இன்னொன்றை ஏவுதல், இது வந்து ஏவல் வினை, இன்னொன்றை செய்ய செய்கிறது. அதனால் செய்யும் செய்விக்கும் அப்படின்னு இருக்குல்ல, செய்யும்னா அவன் செய்கிறதுன்னு அர்த்தம், செய்கிறான்னா அவன் செய்கிறான்னு அர்த்தம், செய்விக்கின்றான்னா இன்னொரு ஆளை செய்ய வைக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்னது, உருவம் உருவு அன்றியே நின்று உருவம் புணர்க்கும். புணர்க்கும்னாக்க இன்னொன்றை அடைய செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்கே இன்னொன்று அடைய செய்யலை, தானே ஆகுது. உருவம் இல்லாத ஒன்று தானே உருவத்தை எடுக்கின்றது, அதனால் புணரும்ங்கிற அர்த்தம். உருவம் புணரும்னா உருவத்தை அடையும்னு அர்த்தம். இப்போ உருவம் இல்லாத ஒன்று உருவத்தை அடைவிக்கும் அப்படின்னு புணர்க்கும்ங்கிற அர்த்தத்துக்கு வரும், ஆனால் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அதை வந்து புணரும்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளணுங்கிற, தானே உருவத்தை அடைகின்றது. இன்னொன்றை புணர்க்கும்னா அடைய செய்கின்றதுன்னு அர்த்தம், புணரும்னா அடைகிறதுன்னு அர்த்தம். இங்கே வந்து அடைகிறதுங்கிற பொருள் கொண்டது. அதான் புணர்க்கும் என்னும் பிறவினை. பிறவினைனா பிறரை செய்ய தூண்டுகின்ற அந்த செயல் அது. ஈண்டு தன்வினை பொருள் தந்தது, தானே ஆனது அப்படின்னு தனக்கான பொருளில் வந்தது. மாயா பிரான், மாயா பிரான், மாயா அப்படிங்கிறது பராசக்தி, மாயாசக்தி மூல பிரகிருதி, அதோட சேர்ந்த பிரான். அது என்னது, அதுக்கு சேர்ற பொழுது மாயப்பிரான்னு ஆயிடுது. மாயா அப்படிங்கிறது மாய அப்படின்னு ஆகி, அதோட அந்த பின்னாடி பிரான் பி வர்றதுனால முன்னாடி இப்பு சேர்ந்து மாயப்பிரான்னு ஆயிருக்கு. என நிலைமொழி ஈறு, நிலைமொழி ஈறுன்னா முதல்ல இருக்க சொல்லுக்கு நிலைமொழின்னு பேர், பின்னாடி வரக்கூடிய சொல்லுக்கு வருமொழின்னு பேர். நிலைமொழி மாயா, மாயாவில் இருக்கக்கூடிய நிறைமொழி ஈறு, அந்த ஆ என்ற அது விகாரப்பட்டு அந்த ஆங்கிறது மாறி புணர்ந்தது, பின்னாடி வரக்கூடிய பிரான்கிறதுனால அது இப் என்று மாறியது. சந்தி விதி, சந்தி அந்த இதனால் ரெண்டு சொற்கள் சேர்றதுனால ஆ போய் அது இப்பானது, அதனால் விகாரப்பட்டு புணர்ந்தது. மாயப்பிரான் என்பது, அந்த மாயப்பிரானுக்கு என்ன அர்த்தம்னா மாயைக்கு அதிஷ்டானமாகிய பிரான் என நான்கன் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதில் மாயப்பிரான்கிறத விரித்தா மாயைக்கு அதிஷ்டானமாகிய பிரான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாயைக்குங்கிறது மாயையுடைய ஆறாவது வேற்றுமை, அந்த நான்காவது வேற்றுமை. மாயைக்கு அப்படிங்கிறது நான்கன் உருபு, நான்கன் உருபுனா நான்காவது வேற்றுமை உருபு கூங்கிறது, அந்த கூங்கிறது மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி மாயைக்கு அடுத்த வார்த்தை அதிஷ்டானமாகிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுவும் மறைந்து போய் மாயப்பிரான்னு இருக்குது. அப்போ மாயப்பிரான்கிறத நம்ம அதுக்கு சரியான அர்த்தம் விரித்து கொடுக்கணும்னா அது வந்து சம்ஸ்கிருதத்தில் விக்கிரக வாக்கியம்னு சொல்லுவோம். மாயைக்கு அதிஷ்டானமாகிய பிரான் அப்படிங்கிறது மாயப்பிரான்னு சுருங்கி இருக்குது. அதனால் அந்த நடுவில் இருக்க கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபம் அதிஷ்டானமாகியங்கிற அந்த வார்த்தையும் மறைந்து போயிருக்கிறதுனால, மறைவாக இருக்கிறதுனால நான்கன் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு அதுக்கு இலக்கண விளக்கம். யாவர்க்கும், யாவர்க்கும்ங்கிறதுல இருக்கக்கூடியவும் முற்றுமை, அனைவருக்கும் யாரும் விடுபடாமல் எல்லோருக்குங்கிற முழுமையான பொருளை தரக்கூடியது. ஈசன், ஈசன் என்றும் என்னும் தோன்றா எழுவாய். ஈசன்கிறது இல்லை, அதை எடுத்துக்கொள்ளணும், இல்லை ஈசன் என்ற தோன்றா எழுவாய். புணர்க்கும் ஆகும் என்னும் பயனிலை கொண்டது. கூடல் என்னும் எழுவாய், ஒன்னாது என்னும் பயனிலை கொண்டது. கூடுதல், கூடுதல் நடக்காது அப்படின்னு அது பெயர்ச்சொல், இது வினைச்சொல். அடுத்தப்பா, இது வரைக்கும் குருவனுடைய முக்கியத்துவம், குருவினுடைய பெருமை, குருவினுடைய அவசியம், குரு இல்லாமல் ஞானம் இல்லை, ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லைங்கிறது இது வரைக்கும் சொல்லப்பட்டது. அதனால் குரு ஞானம் ரெண்டுமே, குருவும் குருவினால் உபதேசிக்கப்படுகின்ற தத்துவ ஞானமும் அதனுடைய முக்கியத்துவத்தை அவசியத்தை இது வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பாடல்களை தொகுத்து சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு மேலே மோட்ச சாதனத்தினை கூறல், மோட்சம் அடைவதற்கு ஒருவன் என்னெல்லாம் சாதனம், எதன் வழியாக மோட்சம் அடைவான். சாதனம்ங்கிறது எதன் வழியாக ஒன்றை அடைகிறோமோ அதற்கு சாதனம்னு பேர்.
அடையப்படுவதற்கு சாத்தியம்னு போயிரு பேர். மோக்ஷங்கிறது சாத்தியம், நம்ம லட்சியம் இலக்கு. சாதனம்ங்கிறது அந்த இலக்கினை அடைவதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடியவை, அதற்கு சாதனம்னு பேர். அல்லது வந்து சாத்திய சாதனம்னு சொல்லுவோம், அல்லது சாதன சாத்தியம். இது வந்து ஒரு விவேகமாகவே சொல்கிறது உண்டு, விவேகத்தில் பல விவேகம் உண்டு. அதில் சாத்திய சாதன விவேகம், இது என்னுடைய லட்சியம் இது அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக இருக்கணும். அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு என்ன வழிங்கிறதும் தெளிவாக இருக்கணும். எதை பின்பற்றினா எதை செஞ்சால் இந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். ஏன்னா லட்சியம் ஒன்றாக இருந்து அதற்கான சாதனத்தை அவன் தவறாக எடுத்தான்னா லட்சியத்தை அடைய முடியாது. இங்கேருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டு போய் அங்கே போய் சென்னை பஸ் ஏறினான்னா மதுரைக்கு போகணுங்கிறது லட்சியம். ஆனால் அதற்கான சாதனம் மதுரைக்கு போகிற ட்ரெயினோ பஸ்ஸோ அதில் ஏறணும். இவன் வந்து தெரியாமல் மாறி வேறு ஊருக்கு போகிற பஸ் ஏறினான்னா லட்சியத்தை அடைய முடியாது. அப்போ அந்த லட்சியம் தெளிவாக இருக்கணும், அப்புறம் சாதனம் தெளிவாக இருக்கணும். இந்த லட்சியத்துக்கு இதுதான் சாதனம்ங்கிறது தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு முமுக்ஷுவுக்கு மோக்ஷங்கிறது லட்சியம், அந்த மோக்ஷத்தை அடைகிறதுக்கு என்ன சாதனம் என்பது இதற்கு மேலே அப்படி சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எந்த நூல்? போத ரத்னாகரம் அப்படிங்கிற நூலிலிருந்து முதல் பாடல். 12. தேசிகன் பதன சேவையின் வலியும் திகழ் பதத்தளவிலா வன்பும் பதத்தளவிலா அன்பும் அன்பும் மாசினன் முக்தி அதில் விருப்பதுவும் விருப்பதுவும் அமலவாரணத்தினில் விருப்பு நாசமாம் இந்த உடலினில் வெறுப்பு நசையர விடயத்தில் உவர்ப்பு நசையர விடயத்தில் உவர்ப்பு விடயத்தில் உவர்ப்பு ஈசன் என பொருளும் ஈசன் எப்பொருளும் நன்று ஈசன் எப்பொருளும் என்னும் நற்றுணிவும் இவை எழின் முத்தி சாதனமே திரும்ப படிக்கலாம். தேசிகன் பத நற்சேவையின் வழியும் திகழ் பத தளவிலா அன்பும் அன்பும் மாசினன் முத்தி அதில் விருப்பதுவும் அமல வாரணத்தினில் விருப்பு நாசமாம் இந்த உடலினில் வெறுப்பு நசையர விடயத்தில் உவர்ப்பும் உவர்ப்பும் ஈசனை பொருளும் என்னும் நற்துணிவும் நற்துணிவும் இவை எழின் முக்தி சாதனமே இவை எழின் முக்தி சாதனமே எழின் அப்படின்னாக்கா எழில் எழில்ங்கிற அர்த்தம். எழில்னு பெயர்லாம் வைக்கிறாங்களே, எழில்னா அழகுன்னு அர்த்தம். முக்தி, முக்திக்கு அது ஒரு அடைமொழியாக சொல்லப்பட்டிருக்கு. முக்தி மிக அழகானது, முக்தி இருந்தாக்கா அது முக்தி அழகான முக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழகான முக்தினா இனிமையான முக்தி, இன்பத்தை தருகின்ற முக்தி அப்படி. முக்திக்கு அப்படிப்பட்ட முக்திக்கு சாதனமே இவை முக்தி சாதனமே இவை இவை முக்தி 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 அடைவதற்கு இவைகளே சாதனம். அதான் கருத்து. என்னென்ன? தேசிகன் பத நற்சேவையின் வலியும், வலினா வலிமை, அதனுடைய சக்தி சாமர்த்தியம். தேசிகன், தேசிகன்ங்கிறது குருவுக்கான இன்னொரு பெயர். தேசிகன்னா குரு, குருவினுடைய பதம், குருவினுடைய திருவடிகள், நற்சேவை. குருவுக்கு செய்கின்ற நற்சேவை, குருவின் திருவடிகளுக்கு செய்கின்ற நற்சேவை, குருவுக்கு நற்சேவை செய்கின்ற சாமர்த்தியம், குருவுக்கு சேவை பண்ணணுங்கிற அந்த சாமர்த்தியம், வலிமை திறமை.
திகழ் பதத்து அளவிலா அன்பும். அந்த குருவினுடைய குரு மேலே அளவில்லாத அன்பு, அதாவது பக்தி. பக்தியும் பதம்ங்கிறது திருவடி, குருவினுடைய திருவடியில் அளவில்லாத அன்பும். அப்படின்னா குரு மேலே இருக்கக்கூடிய அளவில்லாத அன்பு பக்தி. அன்பும் இம் அங்கே பெயர்ச்சி. அப்போ ஆசி நன் முக்தி அருள் விருப்பதுவும். ஆசு இல், அது ஆசி நல்னு இருக்குது. ஆசு இல், ஆசி இல், ஆசி இல் நல், ஆசி ஆசி நன் முக்தி அப்படின்னு இருக்குது. ஆசி இல் நல் முக்தி அப்படின்னு வரும். அதில் விருப்பதுவும், முக்தியில் விருப்பம். சுருக்கமாக சொன்னால் எவ்விதமான குற்றமும் குறையும் இல்லாத மோக்ஷம் என்பதை, வீடு பேற்றை அடைவதில் தீவிரமான விருப்பம், முமுக்ஷுத்துவம்னு பார்த்துருக்கோமே, அந்த முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவமும் அமல ஆரணத்தினில் விருப்பும். அமலம்னா தூய்மையான, ஆரணம்ங்கிறது வேதங்கள், சாஸ்திரங்கள். சாஸ்திரங்களில் அதை படிக்கணுங்கிற நல்ல ஆர்வமும், அதான் விருப்பம். நாசமாம் இந்த உடலினில் வெறுப்பும், அழியக்கூடிய இந்த உடல் மேலே வெறுப்பு. வெறுப்பு இந்த உடல் எனக்கு வேண்டாம், ஏன்னா உடல் மேலே ஆசை இருந்தால் திரும்ப பிறக்கணுங்கிற ஆசை இருக்கும். பிறவாத நிலை வேண்டும் அப்படிங்கிற வர அந்த ஆசை வரணும்னா உடல் மேலே இருக்கக்கூடிய ஆசை போகணும். அதனால் அழியக்கூடிய இந்த உடலினில் உடல் மேல் வெறுப்பும், வெறுப்பு வெறுப்புணர்வும். நசையற விடயத்தில் உவர்ப்பும், இந்த விஷயங்களில் உலக விஷயங்களில் அதன் மேலே ஒரு கசப்புணர்வும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கசப்புணர்வும். ஆசை இல்லாமல், நசையறன்னா ஆசை, நசைனா ஆசை, ஆசை இல்லாமல் உலகத்தின் மேலே ஒரு உவர்ப்பு. எப்படி பார்க்காயினா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆசை இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி உலக விஷயங்கள்லாம் அதன் மேலே ஒரு உவர்ப்பு உணர்வு, உவர்ப்பும். ஈசன் எப்பொருளும் என்னும் நத்துணிவும், கடவுள் ஈஸ்வரன் தான் எல்லாமாக இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த நிச்சய ஞானம், அது குரு உபதேசத்தினால் கிடைக்கக்கூடிய ஞானம். கடவுள்தான் அனைத்துமாகவும் இருக்கின்றார். அதனால் ஈசன் எப்பொருளும், ஈசன் தான் எப்பொருளும், ஈசன் தான் ஈஸ்வரன் தான் எல்லா பொருளாகவும் இருக்கின்றார் என்ற நல்ல துணிவு. அப்போ அந்த ஞான நிஷ்டை அப்படிங்கிறது குரு உபதேசத்தினால் வரக்கூடிய ஞானம், ஞான நிஷ்டை. இந்த இவைதான் அழகிய முக்திக்கு சாதனங்கள் ஆகும். அதனால் குருவுக்கு பண்ணக்கூடிய சேவை, குருவினிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி, மோட்சமடையணுங்கிற விருப்பம், அப்புறம் வேதத்தின் மேலே சாஸ்திரங்களை படிக்கணுங்கிற அந்த விருப்பம். மோட்சத்திற்கு சாஸ்திர ஞானம்தான் சாதனம், அதனால் சாஸ்திரங்களை படிக்கணுங்கிற ஆசை, அப்புறம் இந்த உலகத்தின் மேலே உடம்பு மேலே ஒரு வெறுப்புணர்வு, இவைகள் தான் மோட்சத்திற்கு சாதனம். பதப்பொருள் தேசிகன். தேசிகன் தேசிகனுடைய அப்படிங்கிற அர்த்தம். தேசிகன்கிறது ஆச்சாரியருடைய. பதம், பதம்னா திரு அடி. திரு அடிக்கு செய்யும் நல்ல சேவை, குருவுக்கு செய்கின்ற சேவை. சேவைங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை சிஸ்ரூஷா, சிஸ்ரூசை, சிஸ்ரூஷா. வலியும், வலியும்னா சாமர்த்தியம், அதுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த சாமர்த்தியம் திறமை. குருவுக்கு என்ன தேவையோ அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யக்கூடிய அந்த திறமை. அப்புறம் திகழ் பதத்து அளவிலா அன்பும். திகழ்னா விளங்கான் என்ற ஆச்சாரியர், ஆச்சாரியருடைய பெருமை, பெருமை வாய்ந்த ஆச்சாரியருடைய திருவடிகள். அளவில்லா எல்லை இல்லாத அன்பும் பக்தியும், குருவினிடத்தில் பக்தி இருக்கணும். ஆசையில் குற்றம் அற்ற நல் முக்தியதில், பூர்ணமான முக்தி, முக்தியிட முக்தியில் மோக்ஷத்தில் உயர்ந்த, பூர்ணமான குறைவில்லாமல் முழுமையான உயர்ந்த மோக்ஷத்தை அடைவதில் விருப்பதுவும், விருப்பமும். அமல, அமலன நிர்மலமான தூய்மையான. ஆரணத்தினில், ஆரணம்ங்கிறது வேதத்துக்கு ஒரு பெயர், வேதத்தில், ஆரணத்தில்ல வேதத்தில் விருப்பும். அந்த வேதத்தை கற்க வேண்டும் அப்படிங்கிற வேதம், வேதாந்தம், சாஸ்திரங்களை குரு மூலமாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டுங்கிற அந்த ஆசையும். நாசமாம் இந்த உடலினில் வெறுப்பும், நாசமடையக்கூடிய அழிந்து போகக்கூடிய இந்த உடலில் வெறுப்புணர்வும். விடயத்தில், விடயம், விடயங்கிறது விஷயம், விஷயங்கிறத விடயம். விடயத்தில் விஷயங்கள் இடத்தில் நசை அற உவர்ப்பும், அருவறுப்பும்னா விருப்பம் நீங்கும்படியான
அருவறுப்பும். விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆசை நீங்குகின்றபடியான ஒரு அருவறுப்பு உணர்வு, விஷயத்தை பார்த்த அருவறுப்பு உணர்வு. அருவறுப்புனா அதன் பக்கத்திலே போக மாட்டோமே அந்த மாதிரியான ஒரு உணர்வு. எப்பொருளும், எப்பொருள்னால் எவ்வகைப்பட்ட வஸ்துக்களும், ஈசன் ஈஸ்வர சுரூபமாம் என்னும் என்கின்ற நல் துணிவும் நல்ல நிச்சயமும். இப்போ குரு உபதேசத்தினால் கிடைத்த ஞானத்தினால இங்கே எல்லாமே ஈஸ்வர சுரூபங்கிற அந்த தெரிந்த ஞானம், ஞான உறுதி, ஞான நிஷ்டை, இவை ஆகிய ஏழு விதமாக இவைகள், என்னால் இப்போ ஏழு விஷயம் சொல்லியிருக்கிறார். இந்த ஏழு விஷயங்களும் ஆகிய இவைகள் எழில், எழில்னா சிறப்பினை உடைய, உயர்வை உடைய முக்தி, மோட்சத்திற்கு சாதனமே, சாதனங்கள் ஆகும். அப்போ இவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். மோட்சம் அடைய விரும்புகிறவர் ஒரு குருவை அணுகணும், குருவனுக்கு பணிவிடை பண்ணணும், குருவரிடத்தில் பக்தி கொண்டிருக்கணும், சாஸ்திரங்களை குருவாயில் படிக்கணுங்கிற ஆர்வமுடையவனாக இருக்கணும், இந்த சம்சாரத்திலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும்ங்கிற முமுட்சுத்துவம் உடையவனாக இருக்கணும், அப்புறம் தன்னுடைய உடம்பு மேலே, உடல்கள் மேலே வெறுப்புணர்வு உடையவனாக இருக்கணும், உலக விஷயங்களிடத்திலையும் அருவறுப்பு உடையவனாக, அந்த வைராக்கியம், அந்த விவேக வைராக்கியம்னு சொல்கிறோம், அந்த வைராக்கியம் உடையவனாக இருக்கணும். அதற்கு மேலே குரு உபதேசித்த பிறகு அந்த ஞானத்தில், ஞானத்திலேயே மனதை நிறுத்தி இருந்தால் அவன் நிச்சயமாக மோட்சத்தை அடைவான். இதுதான் மோட்சத்திற்கு சாதனம். இலக்கண குறிப்பு: சேவையின் வலி, சேவையின் வலினா குரு சேவையின் வலிமை, ஆறாம் வேற்றுமை தொகை. அதனால் சேவை வலின்னு இருக்குது. அப்போ சேவையினுடைய வலி, வலிங்கிறது வலிமை, வலிமைங்கிறது சுருங்கி வலி அப்படின்னு இருக்குது, வலிமை சாமர்த்தியம் திறமை அப்படின்னு அர்த்தம். சேவை செய்வதில் வலிமை, இன்ங்கிறது சேவை, இன்ங்கிறது சாரி, இது ஒன்றும் பொருள் இல்லை, இடைச்சொல் அவ்வளோதான். உம் எட்டில், எட்டு உம்மு வருது, எட்டு உம்மில் எப்பொருளும் என்பதில் உள்ள, எப்பொருளுங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த உம் மட்டும், முற்றுமை, எப்பொருளும்னா அனைத்தும் அப்படிங்கிற அந்த உம் வந்து அனைத்துங்கிற முழுமை பொருளை குறிக்கிறது. மிச்ச ஏழு இடங்களில் வரக்கூடிய எண்ணு பொருள், அந்த எம் உம்ங்கிறது எண்ணு பொருளான, அது வந்து எண்ணிக்கையை குறிக்கிறது, இதுவும் அதுவும் அப்படின்னு சொல்லி ஏழு விஷயங்கள் எண்ணிக்கையை குறிக்கிறது. பதத்து, பதத்தில் இருக்கக்கூடிய அத்துங்கிறது சாரியை, அப்போ அதுக்கு ஒன்றும் இது கிடையாது, பதம் அப்படிங்கிறதா. முக்தி அதில், முக்தி அதில்னா விருப்பதுவும், முக்தி அப்படின்னா முரு முக்தி அதில்ங்கிறதுல இருக்கக்கூடிய அது அப்படிங்கிறது, முக்தி அதில்னா முக்தியில்ங்கிற அர்த்தம்தான். அதே மாதிரி விருப்பதுவும்னாக்கா விருப்பம் அப்படிங்கிற அர்த்தம்தான். அதில் இருக்கக்கூடிய நடுவில் வரக்கூடிய அது அப்படிங்கிற இரண்டு சொற்களும் பகுதி பொருள் விகுதிகள், அதுக்குன்னு தனியாக அர்த்தம் கிடையாது, முக்தி விருப்பம் அப்படிங்கிற அதே அர்த்தத்தை கொண்டவை. ஆரணத்தினில், ஆரணத்தில் அங்கேயே அத்துங்கிறது வருது, அப்போ ஆரணத்தில் அப்படிங்க, ஆரணத்தில் அப்படிங்கிறது அத்து என் ரெண்டுமே, அப்போ ஆரத்தில், ஆரணத்தில் ஆரணம், ஆரணம் இல்னு வரணும், அது ஆரணத்தில்னு அத்து இல் இரண்டும் சாரியை. உடலில், உடலினில், இன் உடலினில் இருக்கக்கூடிய இன் வந்து சாரியை, அப்போ உடலில்னு வர வேண்டியது உடலினில்னு வருது. சாதனமே ஈற்றசை, சாதனமே இருக்க ஏகாரம் ஈற்றசை, சொல்லின் முடிவில், இப்போ சொல்லினுடைய முடிவில் வரக்கூடிய ஒரு ஆசை சொல். இவை என்னும் எழுவாய், சாதனம் என்னும் பெயர் பயனிலை கொண்டது, இவை சாதனங்கள் ஆகும் அப்படிங்கிறது. அதில் பெயரையே, பெயர் சொல்லையே பயனிலையாக வினை சொல்லாக கொண்டிருக்கு, ஆகுங்கிறது அங்கே சொல்லப்படலை. இவை ஏழும் சாதனங்கள் ஆகும், ஆகுங்கிறது வினை சொல் அங்கே வரணும், அது வராமல் சாதனங்கிற பெயர் சொல்லே வினை சொல்லாக இருக்கின்றது. அதனால் பெயர் பயனிலை அப்படின்னா பெயர் சொல் வினை சொல்லாக வந்திருக்கிறது, பயனிலை வினை சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல்லாக வந்திருக்கு. அடுத்த பாட்டு போதாமிருத்தம், போதாமிருத்தம்ங்கிற நூல், போத அமிர்தம், போதாமிருத்தம், போதம் அப்படின்னா ஞானம் அர்த்தம், அறிவு ஞானம், ஞானமாகிய அமிர்தம் போதாமிருத்தம். பாட்டு 13. திகழ நற்குறவன் திருவுளம் பார்த்து, திகழ்வன் திருவுருவம் பார்த்து,
பிரித்து சொல்கிறேன். திகழ நற்குறவன், திகழ நற்குறவன், திருவுளம் பார்த்து, திருவுளமும் திருவுளம் பார்த்து, செய்யும் ஏவல் சிறப்பதுவும், செய்யும் செய்யும் ஏவர் சிறப்பதுவும், செய்யும் ஏவர் சிறப்பதுவும், மகிழ நற்குறவன், மகிழ நற்குறவன், மறுவு நற்பதியே, மறுவு நற்பதியே, மன்னி நீங்காத வாதனையும், மன்னி நீங்காத வாதனையும், புகழ நற்றமரும், புகழும் நற்றமரும், நற்றமரும், பொன்முதல் பொருளும், பொன்முதல் பொருளும், பொருந்து நோயென, பொருந்து நோயென, மதித்திடலும், மதித்திடலும், தகவுடை சமைவும், தகவுடை சமைவும், சாந்தியும், சாந்தியும், முக்தி சாதனம் என்பர், முக்தி சாதனம் என்பர், தக்கோரே, தக்கோரே, திகழ நற்குறவன், திகழும் நற்குறவன், திருவுளம் பார்த்து, திருவுளம் பார்த்து, செய்யும் ஏவர் சிறப்பதுவும், செய்யும் ஏவர் சிறப்புறம் பார்த்து, சிறப்பதுவும், சிறப்பதுவும், மகிழ நற்குறவன், மகிழும் நற்குறவன், மறுவு நற்பதியே மன்னி, மறுவு நற்பதியே மன்னி, நீங்காத வாதனையும், நீங்காத வாதனையும், புகழு நற்றமரும், புகழும் நற்றவரும், பொன்முதற் பொருளும், பொன்முதற் பொருளும், பொருந்து நோயென, பொருந்து நோயென, மதித்திடலும், மதித்திடலும், தகவுடை சமைவும், தகவுடை சமைவும், சாந்தியும், சாந்தியும், முக்தி சாதனம் என்பர், முக்தி சாதனம் என்பர், தக்கோரே, தக்கோரே, முக்தி சாதனம் என்பர், தக்கோர் அந்த ஓ ஏங்கிறத விட்டுறலாம், அது ஈற்ற செய்ச்சொல், தக்கோர், தக்கோர்னா தக்கவர்கள், தக்கவர்னா அதை அறிந்திருக்கக்கூடியவர்கள், மோட்சத்தை அறிந்திருக்கக்கூடியவர்கள், மோட்சத்தை அடைந்திருக்கக்கூடியவர்கள், அதனால் தக்கவர்கள்னா அந்த தகுதியை உடையவர்கள், உயர்ந்தவர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள் இப்படின்னா அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்லுவார்கள் என்பர் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள் முக்தி சாதனம் என்பர், இவைகள் முக்தி சாதனம் என்று சொல்லுவார்கள். ஒருவன் ஒரு முமுக்ஷு ஒரு மனிதன் முக்தியை அடைய விரும்பினால் இவைகள் தான் அந்த முக்தியை அடைவதற்கான வழிவகைகள் என்று சொல்வார்கள். என்னது திகழு நற்குறவன் திருவுளம் பார்த்து செய்யும் ஏவர் சிறப்பதுவும், இது ஒரு விஷயம். குருவினுடைய மனது அறிந்து அவருக்கு செய்கின்ற ஏவல், ஏவல்ங்கிறது அவருக்கு செய்யக்கூடிய பணிவிடை, அவர் என்ன சொல்கிறாரோ செய்யணும், அவர் சொல்கிறத சொல்லாமலே அவருக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து, அதாவது திருவுளம் பார்த்துனா அவர் மனம் மகிழுமாறு அவருக்கு பணிவிடை செய்கிறது, அவர் வார்த்தையில் சொல்லாமலே அவருக்கு இப்போ இது தேவையாக இருக்கும்னு உணர்ந்து செய்கிறது. குருவுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் நான்கு விதம்னு சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு, அது என்னங்கிறது பின்னாடி வரும், அதே மாதிரி இந்த நூல்லே பின்னாடி கண்டிப்பாக வரும், அங்கே பார்க்கலாம். இப்போ குருவினுடைய உள்ளம் அறிந்து சேவை செய்தல் போன்று முதல் தகுதி. அப்புறம் மகிழு நற்குறவர் மறுவும் நற்பதியே மன்னி, நீங்காத வாதனையும், அந்த குருவினுடைய குரு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலேயே இருக்கிறது, குருகுலத்தில் குரு கூடவே தங்கி இருக்கிறது. குருவும் நற்குறவன் மறுவும் நற்பதி, நற்பதிங்கிறது ஊர், அவர் எந்த இடத்துல எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த இடத்திலேயே இருந்து நீங்காத வாதனையும், நல்ல நல்ல சுப வாசனைகளோட நல்ல பண்புகளோட பழக்கத்தோட குரு கூடையே இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் குருவுக்கு சேவை பண்ணுறது குரு இருக்கிற இடத்திலேயே நல்ல பண்புகளோடு இருக்கிறது என்பது. மூன்றாவது புகழு நற்தமரும் பொன் முதல் பொருளும் பொருந்து நோய் என மதித்திடலும், இவைகளெல்லாம் நோய், நோயினா துன்பத்தை தரக்கூடியவை. எது எதெல்லாம் புகழ் நற்றமர் உறவுகள், புகழ் உறவுகள், பொன் பொன் முதலான தங்கம் முதலான பொருள்கள் செல்வங்கள் எல்லா உலக விஷயங்களும், புகழ் உறவுகள் செல்வங்கள் அனைத்தும் நோயினா இதெல்லாமே நமக்கு துன்பத்தை தரக்கூடியது. பணம் இருந்தால் பிரச்சனை தான், துன்பம் தான், உறவுகள் சுற்றி இருந்தால் அதனால் பிரச்சனை துன்பம் தான், புகழ் புகழை விரும்பி எதிர்பார்த்து இருந்தால் மக்கள் சமூகத்தை பாராட்டுற மாதிரி அடுத்தவனுக்காக காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புகழ் வேணும்னா அவனுக்கு ஏதாவது பண்ணணும், இது எல்லாமே நமக்கு பிரச்சனை தான், எல்லாமே நோய், அனைத்தும் துன்பத்தை தரக்கூடியவை
என மதித்திடலும் என்று அவைகளை நினைத்து அதற்கான மதிப்பு அவ்வளோதான், அதுக்கு உயர்வான மதிப்பு இருந்தால் அதை அடையணுங்கிற விருப்பம் இருக்கும். இதெல்லாம் தலைவலி அப்படின்னு நினைச்சாக்க அதன் மேலே மதிப்பு இல்லாது இருத்தல், அதெல்லாம் மதித்திடலும். தகையுடை சமைவும், சமைங்கிறது க்ஷமா, க்ஷமான பொறுமை, பொருத்தமான பொறுமை, அளவு தேவையான அளவு பொறுமையோடு இருத்தல். குருகுலத்தில் இருக்கிற பொழுது மிகுந்த பொறுமையோடு இருத்தல், பொறுமைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குணம். அனைத்து எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பொறுத்து கொள்ளுதல், பொறுமைங்கிறது பொறுத்து கொள்ளுதல், வரக்கூடிய இன்பத் துன்பங்களை சகித்து கொள்ளுதல் அர்த்தம். ஏன்னா குருகுலத்தில் இருக்கிற பொழுது, ஊரில் இருந்தபோது, வீட்டில் இருந்தபோது இருக்கக்கூடிய அந்த வசதிகள் சுகம் இங்கே இருக்காது. குருகுலத்தில் குரு ஏதோ, இப்போ நவீன ஆசிரமங்கள் வந்து வீட்டில் இருக்க வசதியோடு அதிகமான வசதிகளோடு இருக்குது. அந்த காலத்தில் அவர் வந்து ஏதோ பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ இருப்பார், ஏசியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி வசதிகள் எதுவும் இருக்காது. ஏதோ சாப்பாட்டுக்கு ஏதோ கிடைக்கும், போட்டுக்கொள்வதற்கு ஏதோ உடை கிடைக்கும், தங்கிறதுக்கு ஏதோ திண்ணையோ ஏதோ இருக்கும். குரு என்ன இருக்கோ அது கொடுப்பார், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதனால் அப்படி என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதை சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொண்டு இருத்தல், அந்த சகிப்புத்தன்மை, அதுக்கு க்ஷமான பேர் பொறுமைனா பொறுமை. அப்புறம் குரு உபதேசம் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக கேட்குற, அதுக்கும் பொறுமை. எப்போ அவர் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னா, அந்த காலத்தில், இப்போ அப்படி இல்லை. அப்போ பழைய முறைகளில் வந்து இந்த உபநிஷத்துலாம் வருது. ஒரு குரு சிஷியன் வந்து குருகிட்ட போனால் அந்த மாதிரி பாடம் கேட்கணும்னு நினச்சான். அவர் வந்து ஒரு பசுமாட்டை கொடுத்து போய் இதை 1000 பசு வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாருண்ணா. அப்புறம் தான் உபதேசம். அப்போ ஒரு பசு 1000 பசுவாக எப்போ ஆகுறது? அது காட்டுக்கு போய் மேய்ச்சி அப்புறம் அது குட்டி போட்டு அப்புறம் அது வளர்ந்து அது குட்டி போட்டு அது குட்டி போட்டு 1000 பசு வாங்கிட்டு வா அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரான். அப்போ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதுன்னு, அவர் எப்போ உபதேசம் பண்ணணும்னு நினச்சி உபதேசம் பண்ணுறாரோ அது வரைக்கும் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அந்த குருகுலத்தில் சேவை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அது. அப்போ அதுக்கெல்லாம் பொறுமை தேவை, க்ஷமைங்கிறது தேவை. அப்புறம் சாந்தி, ஒரு அமைதியான சுபாவம், அமைதியாக மன அமைதி, பரபரப்பு இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது, மன அமைதி, மன அமைதியோடு இருக்கிறது. யாசை ஆசாபாசங்கள் இல்லாமல், ஆசாபாசம் இருந்தால் அமைதி இருக்காது, அதனால் அந்த ஆசாபாசங்கள் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஞானத்தை, மோட்சத்தை அடைவதற்கு சாதனம். அதனால் இது முதல்ல குருவுக்கு பண்ணக்கூடிய சேவை அப்படிங்கிறத சொன்னார். குரு கூடவே இருந்து நல்ல குணங்களோட, நல்ல பக்குவத்தோட, குரு மனசு விரும்புகிற மாதிரி குரு கூடவே இருந்து குருவுக்கு சேவை பண்ணுறது ஒரு தகுதி. அதுக்கப்புறம் உலக விஷயங்களில் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய வைராக்கியம் ரெண்டாவது தகுதி. மூன்றாவது நற்குணங்கள், அதில் முக்கியமான குணம் க்ஷமை, சாந்தி, பொறுமையும் அமைதியும் கொண்டு இருத்தல். சென்ற பாட்டிலையும் இதே கருத்து தான் வந்தது. குருவுக்கு சேவை, உலக விஷயங்களில் வெறுப்பு, தன்னுடைய உடம்பு மேலே வெறுப்பு அப்படிங்கிறது, இதான் அடிப்படையான விஷயங்கள். எந்த நூலை பார்த்தாலும் இதான் இருக்கும். உலகத்தின் மேலே வெறு ஒரு ஆசை இல்லாத நிலை, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, இந்த ஆசைகள் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் குருவுக்கு சேவை பண்ணுறது, குரு வாக்கிய, குரு மேலே பக்தியோட அன்போடு இருக்கிறது, குரு வாக்கியத்தில் ஸ்ரத்தையோடு இருக்கிறது, இதான் சாதனம், வேறு ஒன்றும் இல்லை. அதோட நற்குணங்கள், நற்பண்புகள் தேவை. அந்த நற்பண்புகளில் முக்கியமான பண்புகளை இங்கே சொல்லியிருக்கு. இதுதான் சாதனம், இதுதான் சாதனம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் திரும்ப திரும்ப இதான் வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லப்படும். பதார்த்தம், இதன் பொருள், பதப்பொருள். திகழும், திகழும்னாக்க விளங்கும்னு அர்த்தம். என்ன விளங்கும்னா, ஈஸ்வர ரூபமாக, குரு ஈஸ்வர ரூபமாக இருக்கிறார் அப்படி. நல் மேன்மையுடைய குரவன், நல்ல, நல்னா நல்ல, சிறந்த, சிறந்த பண்புகளை, சிறந்த குணங்களை, சிறந்த ஞானத்தை உடையன்னு அர்த்தம். அதனால் நல்லங்கிறதுல எல்லாமே என்னெல்லாம் நல்லது இருக்கோ, நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கம், நல்ல குணம், அப்புறம் நல்ல ஞானம், நல்ல தெளிவான ஞானம், இவைகள் உடைய குரவன் ஆச்சாரியனது திருவுளம் சீரிய கருத்தினை, நல்ல உபதேசத்தை, அவருடைய மனது, திருவுளங்கிறது அவருடைய மனதை பார்த்து அவர் விரும்பும் மாதிரியாக உணர்ந்து செய்யும் இயற்றுகின்ற ஏவல், ஏவல்கிறது ஏவலாதி பணிவிடைகள், அதில் ஏவல் முதலான பணிவிடைகள் நாலுன்னு, குருவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் நாலுன்னு வரும், பின்னாடி வரும், கண்டிப்பாக வரும், பார்க்கலாங்க. சிறப்பதுவும் பெருமையும் மகிழும், மகிழும்னா சந்தோஷிக்கும்,
நல்ல குரவன் ஆச்சாரியனது மறுவு பொருந்தி இருக்கின்ற நல்பதி சிறந்த ஊர், நல்ல பெருமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த குருவு இருக்கின்ற ஊர். அந்த ஊரில் மன்னி, மன்னினா அடைந்து, அந்த ஊரிலேயே அவர் இருக்கிற இடம் ஒன்று முடிஞ்சால் குருகுலத்தில் அவருக்குடைய சிஷியராக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஊரில் அவர் இருக்கிற இடத்துல இருக்கணும், அந்த ஊரில் இருக்கணும். அப்படி இருந்து நீங்காதன விட்டு போகாத, விலகி போகாத வாசனையும், அப்போ நல்ல வாசனைகள் வாதனையும் சம்ஸ்காரம், நல்ல சம்ஸ்காரங்களோட நல்ல பண்புகளோடு இருக்கிறது. அதற்கு மேலே புகழும் நல் தமரும், புகழ் பிறர் துதிக்கின்ற புகழ், புகழ்ச்சி மொழிகள், புகழ் மொழிகள் நல் தமரும் மிகுதியான சுற்றம். நல்ங்கிறதுக்கு இந்த இடத்துல நல்ல, நல்ங்கிறதுக்கு நல்லங்கிற அர்த்தம் இல்லை, மிகுதியான அளவுக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்கன்னா அப்படி மிகுதியான சுற்றம்னா நல் தமரும் நற்றமரும் அப்படின்னு அங்கே வார்த்தையில் இருக்குது. நற்றமருங்கிறத பிரிக்கிற போது நல் தமர், நல்ங்கிறதுக்கு மிகுதி, நிறைய சொந்தக்காரன் இருந்தாக்கா அவனுக்கு நல்ல அவன் குடும்பத்தில் இருக்க நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வர்றதுக்கே நேரம் சரியாக போயிடும், பாடம் கேட்கும். இல்லறத்தில் இருந்தானா குடும்பத்தில் இருந்து பாடம் கேட்க வந்தான்னாக்கா அப்போ என்னென்னா ஒரு நாள் பாடத்துக்கு வருவா, அடுத்த நாள் என்னென்னா கர்மாதியாச்சு, கல்யாணம் ஆச்சு, அதாச்சு இதாச்சுன்னு மாதத்துக்கு ஒரு நாள் தான் பாடத்துக்கு வருவான். அட அப்படி அதனால் அதெல்லாம் வேண்டான்னு விட்டுருக்கிறது. அதனால் மிகுதியான தமர்னா பொன் முதல் ஸ்வர்ணம் முதலான பொருள், இப்போ எல்லாமே ஸ்வர்ணம்ங்கிறது தொடக்கம், அது முதலான எல்லா வஸ்துக்களும் பொருந்து நோய்னா அது எல்லாம் நோய், துன்பம் துன்பத்திற்கு ஹேத்துனா, அப்போ நோய்ங்கிறது நோய்க்கு ஹேத்துங்கிற அர்த்தத்தில் கொடுத்துருக்கு. நோய்னா நோயை உண்டு பண்ணக்கூடியவை, துன்பத்திற்கு நோய்ங்கிறது துன்பம், துன்பத்திற்கு காரணமானவை என்று மதித்திடலும் என்று கருதுதல். அப்போ அதனால் என்னது இதில் இருந்து விலகி இருத்தல், இதோட சேர்ந்து இருந்தால் பிரச்சனை அப்படின்னு. பொன் முதலான பொருள் ஆசை இல்லாமல் இருக்கிறது, உறவுகள் மேலே அதிக பற்று இல்லாமல் உறவுகளிலிருந்து விலகி இருக்கிறது, பிறர் நாலு பேர் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த சமூக மரியாதையை எதிர்பார்க்காமல் நினைக்காமல் இருக்கிறது. ஏன்னா அதை எதிர்பார்த்து நினைச்சோம்னா அதற்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவன் துதி பண்ணுற மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த இது வரும். இது வந்து லோகேஷனா அப்படின்னு சொல்கிறோம், உலக வாசனை அப்படின்னு இருக்கும், பின்னாடி வரும் அதெல்லாம் பார்ப்போம். உலக வாசனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு, சமூகம் மதிக்கிற மாதிரி நடக்கணும். ஆனால் சமூக அந்தஸ்து அப்படிங்கிறதுக்காகவே கிரகஸ்தர் வந்து நிறையா பண்ணுறான், நாலு பேர் மதிக்கணும், காரில் போனால் தான் மதிப்பான், அதனால் கடன் வாங்கியாவது கார் வாங்குனா, சொந்தமாக வீடு இருந்தால் தான் மதிப்பான், அதனால் வீடை கட்டுனா, நல்லது அப்புறம் நல்ல கோட் ஷூட்டு போட்டிருந்தா தான் மதிப்பான், அதுக்காக கடன் வாங்கியாவது விலை உயர்ந்த ஆடையை போடணும்னா, கல்யாணத்துக்கு போனாக்கா நகை இல்லைன்னா மதிக்க மாட்டாங்கன்னு பெண்கள் என்னென்னா கடன் வாங்கியாவது நகையை போட்டு போகிறான், எல்லாம் என்னது சமூகத்தோட மதிப்புக்காக பண்ணுறது தானே அப்படி. அதனால் சமூகம் என்ன தான் நம்ம பண்ணாலும் நாலு பேர் மதிப்பான், நாலு பேர் துதிப்பான், நாலு பேர் அவமரியாதை பண்ணுவான், அது இயல்பு. அது வந்து எப்படியாக இருந்தாலும் சமூகத்தை திருப்திப்படுத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அப்போ தர்மத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேறு எந்த விதத்திலும் இந்த சமூக மதிப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தர்ம விரோதமாக நடந்தாலும் சமூகம் வந்து இழிவுபடுத்தும். அப்போ அந்த அதுக்கு ஒரு பயம் இருக்கணும், அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு திருக்குறளை சொல்கிறார், அச்சம் இருக்கணும். ஆனால் அது தர்மத்தின் அடிப்படையில், சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும். சமூகம் பண்ணக்கூடிய விமர்சனம் வந்து தர்மத்தின் அடிப்படையில் இருக்கும்னு சொல்ல முடியாது, அவன் அவனுடைய சொந்த விருப்பு வெறுப்புல சொல்லுவான், பிடிச்சிருந்தாக்கா தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டான், பிடிக்கலைனாக்கா நல்லது பண்ணாலும் அதில் குறை பார்த்து சொல்லுவான். அதனால் சமூகம் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாததாக இருந்தால் நம்ம அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்கலாம். பெரியவர்கள் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பெரியவர்கள் மதிக்கிற மாதிரி நடந்து கொள்ளணும், குரு மாதிரி மதிக்கிற மாதிரி நடந்து கொள்ளணும், இல்லை சாஸ்திரம் அறிந்தவர்கள் மதிக்கிற மாதிரி நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறது நல்லது. ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் மதிக்கிற மாதிரி நினைக்கணும்னா நடக்கணும்னாக்கா அது சாத்தியமே இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதனால் இப்படி இந்த மூணு விஷயத்திலையும் ஒரு குறைவான மதிப்பு, அதெல்லாம் நமக்கு துன்பம், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு துன்பம் வரும் அப்படிங்கிற தெளிவு இருக்கணும், அதை நம்ம வைராக்கியம்னு சொல்கிறோம். அப்புறம் தகவு, தகவு சமயம், தகவு உடை, தகவு உடை சமைவும், சமைவும் க்ஷமை க்ஷமா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை
க்ஷமான பொறுமை. அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தகுதியாக, தகுதினா பொது பொறுமையான அளவு, தேவையான அளவு இருக்கணும். தேவையான இடத்துல தேவையான அளவு பொறுமையோடு இருக்கணும். அதுக்காக எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சகித்து கொண்டு எறும்பு மாதிரி இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. அதனால தான் தகுதியானன்ட்டார். எந்த இடத்துல பொறுத்து போகணுமோ அந்த இடத்துல பொறுத்து போகணும் அப்படிங்கிறது. சாந்தியும் சித்த அமைதியும், மன அமைதி, சாந்திங்கிறது மன அமைதி, ஆகிய இவ்வைந்தும். அதனால் இங்கே போனதில் ஏழு சொல்லப்பட்டது, இங்கே ஐந்து. இந்த ஐந்தும் பெரியோர், தக்கோர், தக்கோர்னால் பெரியவர்கள், தகுதியுடையவர்கள், முக்தி மோட்சத்திற்கு ஞான வாயிலாக சாதனம். இதெல்லாம் இருந்து குருவிடமிருந்து ஞான உபதேசம் கேட்டால் அந்த ஞான வாயிலாக மோட்சமானது சித்திக்கும் என்று கூறுவார்கள். இலக்கண குறிப்பு ஏழும் என்னு பொருளன, இல்லை எங்கெல்லாம் எம் வந்திருக்கோ அது எல்லாமே எண்ணிக்கையை குறிக்கிறது. சிறப்பதுவும், அது அந்த சிறப்பதுவும் இருக்க அது அப்படிங்கிறது பகுதி பொருள் விகுதி. இப்போ சிறப்பும் வார்த்தை இருந்தால் போதும், செய்யுளுக்காக அதுவும்னு வந்திருக்கு, அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. பதியே ஏகாரம் அசைநிலை, அந்த அசைநிலைன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. பதி அப்படிங்கிறது அவ்வளோதான். அந்த ஊர், அந்த ஊரில் அப்படின்னு இருக்கணும். ஊரிலேனா ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை, அந்த ஊரில் வசிக்கணும் அப்படிங்கிறது. அருகாமை, அதாவது குருவுக்கு அருகாமையில் இருக்கணுங்கிறது. நோய்க்கு ஏதுவானவற்றை நோய் என உபசரித்து கூறினார். அதனால் நோயின்னு சொல்லியிருக்கிறது நோய்க்கு காரணமாக இருக்கக்கூடியது, அவைகளை நோயின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பொன் முதலானவைகள் நமக்கு துன்பத்தை தரக்கூடியவை, அதனால் அதையே நோயின்னு சொல்லிட்டேன். தங்கமே நோயினா தங்கத்தினால நோய் வரும், தங்கத்தின் மேலே ஆசை இருந்தால் நோய் வரும், அப்படி துன்பம் வரும். தக்கோரே ஏங்கிறது ஈற்றசை, அதுக்கு ஒன்றும் இது இல்லை. தக்கோருங்கிறது எழுவாய், என்பர் பயனில்லை. என்னோடய பெயர் சொல் என்னென்னா தக்கோர், பெரியவர்கள், அறிஞர்கள் என்பர் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? இவைகள் தான் மோட்ச சாதனம் என்று சொல்லுவார்கள். அதனால் மற்ற எல்லாமே அங்கே செய்யப்படும் பொருள். அதனால் மேற்கூறிய சிறப்பதுவும் முதலிய ஐந்தும் செய்யப்படும் பொருள். அடுத்து போதாமிருத்தம், அதில் இருந்து அடுத்த பாட்டு. இன்னொரு பாட்டு பாடல் 14. முடி கவித்து, முடி கவித்து, இந்த பாட்டு இன்னும் சிக்கலான பாட்டு, கொஞ்சம் கடபுடா பாட்டு தான். பொதுவாக திருமந்திரம் கடபுடான்னு இருக்கும், இதில் வந்து திருமந்திர பாட்டு எளிமையாக இருந்தது. அடுத்து வர பாட்டெல்லாம் கொஞ்சம் இலக்கணம், அந்த இலக்கணம் தான் சந்தி வார்த்தைகள் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு எது எந்த வார்த்தைன்னு பிரிக்கிறது கஷ்டம், அதனால் படிக்கிறது கஷ்டம். முடி கவித்து, முடி கவித்து, உலகா நிறுவிகழ்ந்து, உலகா நிறுவிகழ்ந்து, இறைவன் மொய்கழல், இறைவன் மொய்கழல், சூடு நச்சிறுவும், சூடு நச்சிறவும், படி தனக்கு, படி தனக்கு, ஏவல் செய் பதமும், ஏவல் செய் பதம், இகழ்ந்து, இகழ்ந்து, பரமனு கேவல் செய் பதமும், பரமனுக்கு ஏவல் செய் பதமும், அடையு நற்சுவைகள் அனைத்தும், அனைத்தையும், அடையும் நற்சுவை அனைத்தும், அனைத்தையும், அனைத்தையும், இகழ்ந்திங்கு, இகழ்ந்திங்கு, அமல நற்சேடமாறுதல், அமலும் நற்சேடமாறுதல், அமல நற்சேடமாறுதலும், அமலும் நற்சேடமாறுதலும், இடையற திகழும், இடையற திகழும், முக்தி சாதன வென்று, முக்தி சாதன வென்று, இசைத்திடும், இசைத்திடும், எலையில் ஆரணமே, எலையில் ஆரணமே, எல்லையில் ஆரணமே, அது எலையில் ஆமரணம், எலையில் ஆரணமே ஒன்று இருக்கு. இன்னொரு இடம் படிப்போம். முடிகவித்துலகால், முடிகவித்து, முடிகவித்து, உலகால் திருவிரு, உலகால் திருவிரு, சாரி, உலகால் திருவிரு, இரு ஆள் திரு, உலகால் திரு அப்படின்னு அது வந்து திரு, திருன்னு வந்திருக்கு, திருன்னு வந்திருக்கு, உலகால் திரு, உலகு ஆள் திரு, மூணு வார்த்தை அது. முடிகவித்து உலகால் திரு, முடிகவித்து உலகால் திரு, இகழ்ந்திறைவன் மொய்கழல், இறை மொய்கழல், சூடு நச்சிறுவும், சூடு நச்சிறவும்,
படிதனக்கேவல் செய்பதமிகழ்ந்து பரமனுக்கேவல் செய்பதமும் அடையுணர்ச்சுவைகள் அனைத்தையும் இகழ்ந்து இங்கு அமல நற்சேடமாறுதலும் இடையற திகழும் முக்தி சாதனம் என்று இசைத்திடும் இடையிலாரணமே இசைத்திடும் எல்லை இல்லா ஆரணம். ஆரணம்ங்கிறது வேதத்துக்கு இன்னொரு பெயர்னு ஏற்கனவே முன்னாடி ஆரணம்ங்கிற வார்த்தை வந்தது. ஆனால் ஆரணம் அப்படின்னா எல்லை வேதம். இப்போ வேதங்கள் எப்படிப்பட்ட வேதங்கள்னா எல்லை இல்லா வேறணும், எல்லையற்ற பெருமை கொண்டது அல்லது எல்லா விஷயங்களையும் தனக்குள் உள்ளடக்கிய வேதங்கள். வேதத்தில் சொல்லப்பட இதுதான் இருக்குது, இது இல்லைங்கிறது இல்லை, அனைத்து விஷயங்களும் வேதத்துக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட வேதம் என்ன பண்ணும், இசைத்திடும்னா சொல்லிடும். என்ன சொல்லுது, திகழும் முக்தி சாதனம் என்று. இவைகள் தான் முக்திக்கு சாதனங்கள் என்று வேதங்கள் சொல்லுகின்றன. வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் சேர்த்து இங்கே கொடுத்துருக்குற. அதனால் வேதங்கள் முழுக்க பார்த்தா இவைகள் தான் முக்திக்கு சாதனம் என்று இருக்குது. என்னது, முடி கவித்து உலகு ஆள் திரு இகழ்ந்து. இது ஒரு வாக்கியம், இது ஒரு கருத்து. முடி கவித்து உலகு ஆள் திரு. திருனா செல்வம். எப்படிப்பட்ட செல்வம்னா உலகையே ஆளுகின்ற செல்வம். எப்படி இருந்து முடி கவித்து, முடின்னா கிரீடம், கிரீடம் தரித்து ராஜாவாக இருந்து உலகையே ஆளுகின்ற செல்வம், ராஜா வைத்திருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னா அதான் மிகுதியான செல்வம். அப்படிப்பட்ட செல்வத்தையும் இகழ்ந்து, செல்வத்தை இகழ்ந்துங்கிறது சாமான்யமாக சொல்லாமல் ராஜாவிடம் இருக்கக்கூடிய உலகையே ஆளுகின்ற கிரீடம் தரித்து உலகையே ஆளுகின்ற ராஜாவிடம் இருக்கின்ற அளவுக்கு செல்வங்களை அப்படின்னா எல்லா செல்வங்களையும் மொத்தமாக எல்லா செல்வங்களையும் இகழ்ந்து அப்படின்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ராஜா போய் புகழ்ந்து பாடுனாக்கா ஏதோ பரிசு கொடுப்பார் அப்படின்னலாம் எதிர்பார்க்காம அதுக்கு பதில் என்னென்னா இறைவன் மொய்கழல் சூடு நற்சிறுவம். இறைவனுடைய திருவடிகளையே தலையில் சூடி இருக்கின்ற அது அதான் செல்வம். அது திரு நல்ல திருநானா இறைவனுடைய திருவடிகள் தான் திரு அப்படின்னு. அதனால் ராஜாவை புகழ்ந்து பாடினா பரிசு கிடைக்கும், அந்த பரிசு எனக்கு வேண்டாமையா, அந்த செல்வம் வேண்டாம், இறைவனைத்தான் நான் பாடுவேன்னா இறைவனுடைய திருவடி இறைவனுடைய அருள் எனக்கு கிடைத்தா போதும், அதுதான் உண்மையான செல்வம். அப்படி எவ்வளவோ புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு புலவர்களில் குறைவான புலவர்கள், பெரும்பாலான புலவர்கள் ராஜாவை புகழ்ந்து பாடி பைசா வாங்குறதெல்லாம் இருப்பான். ஆனால் இறைவனைத்தான் பாடுவேன், இறைவனை பாடுகின்ற வாயால் யாரையும் பாடமாட்டேன்னு இருந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். நல்ல திறமை கல்வி எல்லாத்தையும் தன்னுடைய எல்லா கலை திறமைகளையும் இறைவனுக்காகவே ஆன்மீகத்துக்காகவே பயன்படுத்துகிறவர்கள், அதாவது அதை பொருள் சம்பாதி பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்தாமல் ஆன்மீகத்துக்காக பயன்படுத்தியவர்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ இருந்திருக்கிறார்கள். எல்லா துறையிலையுமே பாட்டு பாடுறது இறைவனை குறித்து தான் பாடுறது, ராஜாவை பற்றி பாடுறது இல்லைன்னா சங்கீதம் அதுவும் இறைவனை குறித்து தான் பாடுறது, ராஜாவை குறித்து பாடுறதில்லை. அல்லது சிற்பக்கலைனா இறை வடிவங்களை தான் அதை வடிக்கிறதை ஒழிய மனிதர்களை வடிக்கிறது இல்லை, அப்படி இருந்திருக்கிறார்கள். ஓவியக்கலை இறைவனுடைய ஓவியத்தை தான் வரைகிறது, மனிதர்களை வரைகிறதில்லை அப்படின்னு இருந்திருக்கிறார்கள். இப்படி எல்லா விஷயத்திலையும் எல்லா கலைகள்லையுமே இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறது, பண நோக்கம் இல்லாமல் வியாபார நோக்கம் இல்லாமல் இறைவனுக்காக செய்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணம். அப்போ இறைவன் தான் மேலானவர், இந்த உலகம் உலக மனிதர்கள் அதனால் கிடைக்கக்கூடிய புகழ் இதெல்லாம் பெருசு இல்லைன்னு இருக்கிறது. அப்புறம் படி தனக்கு ஏவல் செய் பதம் இழந்து. படிங்கிறது இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்கிறது, மனிதர்களுக்கு செய்கின்ற சேவை. அதுவும் மனிதனுக்கு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் நான் சேவமாக செய்ய மாட்டேன், பரவனுக்கு ஏவல் செய் பதமும்னா இறைவனுக்கு தான் ஏவல் செய்வேன், பணிவிடை செய்கிறதும் இறைவனுக்கு தான் செய்வேன், மனிதர்களுக்கு செய்ய மாட்டேன்.
அதனால் மனிதர்களை வைத்திருக்கக்கூடிய செல்வத்தையும் மதிக்கிறது இல்லை, மனிதர்களுக்கு வேலை செய்யணும் சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. இறைவன் தான் செல்வம், இறைவனுடைய திருவடிகள் தான் செல்வம், இறைவனுக்கு சேவை செய்கிறது தான் உண்மையான சேவை அப்படின்னு இருக்கிறது. இது ஒன்று. அப்புறம் அடையும் நற்சுவைகள் அனைத்தையும், நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா என்னெல்லாம் சாப்பாடு கிடைக்குதோ அனைத்தையும் இகழ்ந்து, அந்த சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல்னா கிடைக்கக்கூடிய உணவு வாழ்றதுக்கு பசிக்கு சாப்பிட்றோம், அது வந்து எப்படி இருந்தாலும் அந்த சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அப்படி. அப்புறம் அமல நற்சேட மாறுதலும், அமலன் அமலன்கிறது குருவை குறிக்கிறது. ஆ சரி. அப்போ என்னென்னா மற்ற அறுசுவை உணவுகளை இகழ்ந்து, அமலன் அமலன்கிறது இங்கே குருவை குறிக்கக்கூடியவர், குரு உண்ட பிறகு மிச்சமாக இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுதல். அதான் அதாவது குருவுக்கு குரு சாப்பிட்டுட்டு குரு சாப்பிட்டு கொடுக்குறான்னா குரு சாப்பிட்டு கொடுக்குற எச்சில் உணவு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, குருவுக்கு படைத்த பிறகு மிச்சமாக இருக்கக்கூடிய உணவுனா அதை உணவாக அதை உணவாக எடுத்துக்கொள்ளுதல். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி குரு என்ன சாப்பிட்றாரோ அந்த குருகுலத்தில் ஆசிரமத்தில் குருகுலத்தில் இருக்கிற பொழுது அங்கே அறுசுவை உணவெல்லாம் வராது. அங்கே என்ன கஞ்சியோ கூழோ அங்கே என்ன கிடைக்குதோ அதை குரு உணவு உண்ட பிறகு தான் உணவு உண்ணுதல் அப்படிங்கிற அது நல்ல அறுசுவை உணவை விரும்பாமல். இப்போ எல்லா ஆசிரமங்களையும் அறுசுவை உணவு கிடைக்குது, வெளியே கிடைக்கிறத விட பெரிய ரிச்சான உணவு கிடைக்குது. எல்லா ஆசிரமம் அதுலேயும் சாமான்யமாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆசிரமம் இருக்குது, ஆனால் பெரிய ஆசிரமங்கள் பார்த்தாக்க ரொம்ப ரிச்சான உணவு, ரொம்ப ஹைஜீனிக்கான உணவு, ரொம்ப ஹெல்த்தியான உணவு அதெல்லாம் இது கிடைக்குது. வெளியே இருக்கிறவன் தான் சாமானிய மக்கள் தான் கஞ்சியோ கூட குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆசிரமத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் அப்படி அந்த காலத்து கடந்த கதையை சொல்கிறாங்க. அதனால் அப்படி வெளியே கிடைக்கிற மாதிரி அறுசுவை உணவு குருவிட்ட கிடைக்கணும், அந்த ஆசிரமத்தில் கிடைக்கணும் எதிர்பார்க்காம என்ன கிடைக்குதோ அதுவும் குரு உண்ட பிறகு அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுதல். அந்த பக்குவம் மனநிலையில் அந்த மனநிலை இருக்கணும். கிடைச்சா சாப்பிட்றோம், கிடைக்கலைன்னா அதை பற்றி வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய மனநிலை. அப்படி இருக்கக்கூடிய இடையறத்துகளும் இவைகள் தான் முக்தி சாதனம் என்று இசைத்திடும் வேதங்கள். அர்த்தம் பார்க்கலாம். இதன் பதப்பொருள் முடி, முடினாக்க கிரீடம், எப்படிப்பட்ட கிரீடம், ராஜா கிரீடம்னா சாதாரணமாக இருக்குமானா நவரத்தின கச்சிதமான நவரத்தினங்கள், எல்லா ரத்தினங்களும் வைரம் வைடூரியம் எல்லா ரத்தினங்களும் நவரத்தினங்களும் பொறிக்கப்பட்ட உயர்ந்த கிரீடத்தை கவித்து அதை தரித்து கொண்டு உலகுனா எப்படிப்பட்ட உலகு, 56 கோடி பூமண்டலத்தினையும், 56 தேசம் பாரதத்தில் அப்போ இருந்த 56 தேசங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி முழு தேசத்தையும் முழு பூமியையும் சகல ராஜ்யத்தையும் ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக, பெரும் சக்கரவர்த்தியாக இருந்து ஆள் ஆள்னா ஆக்ஷன் செய்யும்படியான திரு ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் இகழ்ந்து, அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டு, நஸ்வரம் நஸ்வரம்னா அழியக்கூடியது என நிந்தித்து விட்டு அவைகளை விட்டுவிட்டு இறைவன் பரமேஸ்வரனது மொய், மொய்னா மொய்த்திருக்கின்ற நல்ல வழப்பமாக இருக்கக்கூடிய வனப்பூனா கழல் அழகிய திருவடிகள் அப்படிங்கிற அர்த்தம் தான். வனப்பு மிக்க கழல் வீரக்கண்டை அணிந்த கழல்னா கழலில் காலில் அணியக்கூடிய அணிகலன், அதுக்கு வந்து கழல்னு பேர். அந்த கண்டைன்னு சொல்கிறாங்களே கழல் கண்டை, வீரக்கண்டை அணிந்த திருஅடி தாமரையினை சூடும் சிறுசில் சூடும், அதில் தரையில் தரித்து கொள்ளும்படியான நல்ல மேம்பட்ட திருவும் ஐஸ்வர்ய பிராப்தி. அதனால் ராஜாவுடைய ஐஸ்வர்யம் அதை நஸ்வரமானதுன்னு விட்டுவிட்டு இறைவனுடைய திருவடிகள் தான் உயர்ந்த செல்வம் என்று அதை பற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. குரு இறைவனை சரணாகதி அடைந்திருத்தல், சுருக்கமாக சொன்னால் உலக விஷயங்கள் எதையும் சரணாகதி அடையாமல் இறைவனை சரணாகதி அடைந்திருத்தல். அப்புறம் படி தனக்கு, படினாக்க பூலோகம், பூலோகத்தில் உள்ள மனிதர்களுக்கு, படினா உலகம்னு அர்த்தம், இந்த இடத்துல உலகத்தில் உலகம்ங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்கிறது, படினா இடம்னு அர்த்தம், படிங்கிற வார்த்தைக்கு இடம்னு அர்த்தம், படிந்து இருக்கிறது இடம்ங்கிறது இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்கிறது. ஆகவே
ஏவல் அடிமை தொழில் செய்கின்ற பதம் பதவி பதவியினை இகழ்ந்து மனிதர்கிட்ட கீழே மனுஷன் கீழே வேலை செய்யாமல் பரமனுக்கு பரமேஸ்வரனுக்கு ஏவலாதி பணிவிடைகளை பரமே செய்கின்ற பதமும் இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அந்த பணி பதம் சாதாரண மனிதனுக்கு தொண்டு செஞ்சால் அவன் சம்பளம் கொடுப்பான் நிறையா கூலி கிடைக்கும் வாழ்க்கை வசதி கிடைக்கும் ஆனால் இறைவனுக்கு தொண்டுனா எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்கிறது பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை பிரசாதமாக விதிப்படி என்ன வருதோ அதை பிரசாதமாக எடுத்துக்கொண்டோம் கோயிலில் ஏதோ கொடுப்பாங்க அதை வைத்துக்கொண்டு ஆனால் பகவானுக்கு தொண்டு செய்கிறது தான் என்னுடைய வாழ்க்கைன்னு இருக்கிறது அதோட அடையும் கர்மாதீனமாக வந்து பொருந்துகின்ற நல் மிகுந்த சுவைகள் சுவைனது சற்றசம் அறு சுவைகளையும் உடைய பதார்த்தங்கள் அனைத்தையும் யாவற்றையும் இகழ்ந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று தோஷமுடையனவென உணர்ந்து நிந்தித்து விட்டு அவைகளை விட்டுவிட்டு இங்கு இவ்விடத்து அமலன் நிர்மலமான மலம் இல்லாதது அமலம் அமலன் அமலத்தன்மை உடையவன் அமலன் தூய்மையான நிர்மலமான ஆச்சாரியரது நல் சேஷம் ஆறுதலும் நல்னா பெருமை மிக்க சேஷம்னா உச்சிஷ்டம் அவர் உண்ட பிறகு தான் உண்ணுதல் ஆறுதலும் அருந்துதலும் ஆகிய இம்மூன்றினையும் இடை அற சதா காலமும் எப்பொழுதும் திகழும் விளங்கா நின்ற முக்தி சாதனம் இந்த மூன்றையும் எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறது தான் முக்தி சாதனம் முக்திக்கு சாதனம் என்று என எலை இலா எலை இலான அளவற்ற எல்லை இல்லாத அப்படின்னா எல்லையற்ற பெருமை உடைய பெருமையில் அளவற்றன எல்லையற்ற பெருமைகளை உடைய ஆரணம் வேதம் இசைத்திடும் பதப்பொருளையும் பார்த்தோம் உம் நான்கு இடத்துல இருக்கு முன்பு உம் நான்கில் அனைத்தையும் என்பொழி உள்ள உம் முற்றுமை அனைத்தையும்ங்கிற முழுமையும் குறிக்கிற அந்த உம் மற்ற மூன்று உண்மைகளும் என்ன பொருளன படி தனக்கு தன் ஆ சாரியை அப்போ படிக்கு அப்படிங்கிறது தான் தன் ஆங்கிறதெல்லாம் சும்மா படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஈண்டு இடவாகு பெயராய் இடத்தில் உள்ளோரை உணர்த்திற்று படினா இடத்தை குறிக்கிறது படிங்கிறது உலகம் உலகம்ங்கிறதுக்கு படின்னு ஒரு வார்த்தை அங்கே இப்போ உலகம்ங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை குறிப்பது அதனால் அதுக்கு இடவாகு பெயர்னு ஒரு இடத்தை இப்போ ஊர் சிரித்தது பொதுவாக தமிழ் இலக்கணத்தில் உதாரணம் சொல்லுவாங்க ஊர் சிரித்தது அப்படின்னு என்ன அர்த்தம் ஊர் சிரிக்குமான்னு அப்போ ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த இடம் வந்து இடத்தில் உள்ள மக்களை குறிக்கிறது அதுக்கு இடவாகு பெயர்னு பேர் எல்லை எல்லைனாக்க எலை என இடை குறைந்து நின்றது எல்லைங்கிறது நடுவில் இருக்க இல்லு குறைந்து போய் இலைன்னு நின்றது ஆரணமே ஏ ஈற்றசை திகழும் என்னும் பெயரச்சம் சாதனம் என்னும் பெயர் கொண்டது திகழும்னா சாதனங்களாக ஆரணம் அதாவது திகழும் சாதனம் திகழும் சாதனம் அப்படின்னு அர்த்தம் திகழுங்கிறது இந்த சாதனங்கிறதுக்கு உரி சொல்ல அஜெக்டிவாக இருக்குது திகழும் சாதனம் இவைகள்தான் விளங்குகின்ற சாதனம் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளணும் ஆரணம் ஆரணங்கிறது எழுவாய் வேதங்கள் பெயர்ச்சொல் இசைத்திடும் பயனில்லை அதாவது வினைச்சொல் அப்போ வேதங்கள் கூறிடும் வேதங்கள் இதுதான் சாதனங்கள் முக்திக்கு சாதனங்கள் என்று வேதங்கள் இவைகளையே சொல்லுகின்றன திருவம் என்பது முதலிய மூன்றும் செய்யப்படும் பொருள் அப்போ இறைவனுடைய திருவடி அப்படிங்கிற ஒரு திரு இறைவனுக்கு செய்கின்ற தொண்டுங்கிறது ரெண்டாவது அப்புறம் குரு உண்ட பிறகு சேஷமாக இருக்கிறத உண்ணுதல் என்பது மூணாவது இந்த மூன்றும் இந்த மூன்று முக்திக்கு சாதனம் என்று வேதங்கள் சொல்லுகின்றன அம்மூன்றன் கடை கண்ணும் இடன் இரண்டன் உறுப்பு தொக்கு நின்றது சொல்லலை அந்த ஐங்கிறது வரலை ஐங்கிறதா இரண்டன் உறுப்பு இவையும் அவையும் அப்படின்னு வரலை அதனால் திருவும்னா திருவையும் குரு திருவையும் அதாவது இறைவனுடைய திருவடிகளையும் அப்படிங்கிற அந்த ஐங்கிறது வரலை இந்த மூன்றையும் முக்தி சாதனமாக வேதங்கள் சொல்லுகின்றன அந்த ஐங்கிற எழுத்து பாட்டில் செய்யுள்ள இல்லை அதனால் தொக்கு நின்றதுன்னு சொல்லிட்டார் ஐங்கிறது கர்மாவை குறிக்கிறது கர்மானா அதுதான் அப்படிங்கிறது அடுத்து மூல சித்தி அப்படிங்கிற நூலிருந்து பாட்டு நம்ம அடுத்த வாரம் நாளை மறுநாள் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே யமவத்யாப்த தேகாய தட்சிணா
ஓம் நமஃ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.